வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பார்க்குறது ஃபார்ம் லேண்ட். இந்த லேண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திமிர்லேருந்து கலவு போகிற மெயின் ரோட் டச்சில் இந்த லேண்ட் இருக்குது. இந்த லேண்டு பியூர் ரெட் சாயிலு. நம்ம இந்த லேண்டை தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், பியூர் ரெட் சாயிலு. லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குது, பெஸ்ட்டு லேண்டு. இந்த லேண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு பியூர் ரெட் சாயிலாக இருக்குன்றத பாருங்கள். நம்ம இப்போ அந்த லேண்டில் தான் இருக்கோம். எந்த அளவுக்கு கிளியரன்ஸாக இருக்குன்னு பாருங்கள். அந்த லேண்டு நியர்பையில் பார்த்தீங்களா, வீடுங்க தெரியுது பார்த்தீங்களா. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியல் பர்பஸும் யூஸ் பண்ணலாம், ரெசிடென்ஷியல் பர்பஸும் யூஸ் பண்ணலாம். பெஸ்ட்டு லேண்டு. லேண்டு ஸ்கொயராக இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபென்சிங் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நியர்பை பார்த்தீங்கன்னா எல்லாமே பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம பார்க்குற லேண்டில் கிணறு இல்லை, இபி இல்லை, ஜஸ்ட்டு ஃபார்ம் லேண்டு தான். நம்ம இபியும் கிணறும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி வளம் இருக்கிற ஏரியா, அட்மாஸ்பியரும் அந்த மாதிரி நல்ல ஒரு சில்னஸான கிளைமேட்டு தான் இந்த இடம். பெஸ்ட்டு லேண்டு பாருங்கள். நம்ம லேண்டு உள்ளே தான் போயிட்டுருக்கோம். பெஸ்ட்டு லேண்டு. நான் திருப்பி திருப்பி ரிமைண்ட் பண்ணி சொல்கிறது என்னென்னா, பெஸ்ட்டு லேண்டு அப்படின்றது என்னென்னா, இந்த ஏரியாவில் கம்மி ப்ரைஸில் இந்த மாதிரி ஸ்கொயரான லேண்டு கிடையாது. அதுவும் ரோட் டச்சில், மெயின் ரோட் டச்சில், திமிரி டு கலவை போகிற மெயின் ரோட் டச்சில் இந்த மாதிரி லேண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். லேண்டோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் 25 சென்ட். லேண்டோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபா பர் சென்ட். இந்த ஏரியாவோட கம்பாரிசன் பண்ணும்போது ரொம்ப கம்மி ப்ரைஸு. பாருங்கள் எந்தளவுக்கு கிளியரன்ஸாக இருக்குன்ட்டு. இது பஸ் ரோட் டச்சு ப்ளஸ் ஃப்ரண்டேஜின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக 300 அடிக்கு மேலே இருக்குது ஃப்ரண்டேஜு. லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா நியர்பை 500 அடி கிட்ட வருது. இதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே ஃபுல்லாக எடுக்க முடியல அப்படின்னாலும் ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பைக்கு சாரி காரும் சரி, எது என்ன வரை கல்டிவேட் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை பண்ணை வைக்கிறதுக்கும் இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். கோழி பண்ணை, ஆட்டு பண்ணை அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த பாருங்கள் ரோட் டச்சில் இருக்குது. ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஜெயின் நாமக்கல் ஸ்கூல் பார்த்தீங்களா, ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தெரிது பார்த்தீங்களா, நியர்பை வீடுங்க. ஆப்போசிட்டில் ஸ்கூலு, பஸ் ஸ்டாப்பு எல்லாமே லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு பாருங்கள். டாக்குமெண்ட் வைஸ் கிளியராக இருக்குது, லீகல் வைஸ் கிளியர், ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு. நம்ம லேண்டோட ப்ரைஸு வந்து கரெக்டான ப்ரைஸ் சொல்லியிருக்கோம். நியர்பைலேயும் இதை விட ரொம்ப ஹையாக தான் போயிட்டுருக்கு. புஞ்ச லேண்டு பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு கிளியரன்ஸ்ன்ட்டு. ரெடி டு ஆக்குப்பை. பாருங்கள் ரோட் டச்னா கூட இருக்கா, ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா ஸ்கூல் தெரியுதா, எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம கமர்ஷியல் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு லேண்டு. ஃபார்முக்கு சரி, கமர்ஷியல் பர்பஸ் அந்த மாதிரி ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கும் பண்ணிக்கலாம். இந்த லேஅவுட் போடுறவங்களுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். டிடிசி அப்ரூவல் வாங்கிட்டு லேஅவுட் போடுறவங்களுக்கும் இது பெஸ்ட்டாக இருக்கும். இது எல்லா வகையிலும் சூட்டபுள் லேண்டு தான். இது நல்ல ஃப்ரண்டேஜு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்கள்.